ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோவில் விசிட் அப்படி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீ மகா கணபதி டெம்பிள் இருக்குது ஜெராத் ஸ்ட்ரீட்டில். ஸோ அந்த டெம்பிளில் என்னோடய பர்த்டே அன்றைக்கி போய் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் எக்லிங்டனில் ஸ்டே பண்ணியிருக்கோம் இல்லையா. எக்லிங்டன்லேருந்து யங் ஸ்ட்ரீட் ஸ்டேஷனில் வந்து 1 எடுத்துகிட்டு அங்கேருந்து காலேஜ் ஸ்ட்ரீட்டில் இறங்கிட்டு அப்புறம் காலேஜ் ஸ்ட்ரீட்லேருந்து 506 ட்ராம் எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக இந்த டெம்பிளுக்கு 1 hour ரீச் ஆகிடலாம். ட்ராம்ல போகிறதால பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வந்து ரொம்பவே எக்ஸைட்டடாக இருப்பாங்க. ரொம்ப பெரிய விண்டோ வியூ இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வருவாங்க கிட்ஸும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோவில்கிட்ட ரீச் ஆகிட்டோம். ஸ்ரீதுர்கா டெம்பிள் மாதிரி இங்கே வந்து பெரிய கோபுரம் இருக்காது, பட் வந்து அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க ஃப்ரண்ட்டில் அந்த கோபுரம் தெரிகிற மாதிரி. ஸோ வாங்க உள்ளே போய் என்னென்ன சாமிங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். உள்ளே நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விநாயகர் சிலை இருக்கும். சிலையை தொடர்ந்து ரைட் ஹேண்ட் சைட்குள்ளே போனோம்னா அதான் என்ட்ரன்ஸு. உள்ளவே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து சனீஸ்வரர் இருப்பார், அதை சுற்றி நிறையா சாமிங்க இருப்பாங்க. ஸோ இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வீக் டே அண்ட் வீக்கெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து காலையில் 10 o'clock ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ 10 o'clockலேருந்து ஆஃப்டர்நூன் 1 o'clock வரைக்கும் டெம்பிள் ஓப்பனில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் லன்ச் டைமுக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஓப்பன் பண்ணிவிட்டு 8 o'clock வரைக்கும் திறந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் டொரண்டோவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய ஹிந்து டெம்பிள்ஸ் இருக்குது, பட் இந்த டெம்பிள் வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டெம்பிள்ஸ். ரொம்ப நாளாகவே ஆல்மோஸ்ட் லைக் 25 years இந்த டெம்பிள் இருக்குது. ஸோ இந்த கோயிலோட மெயின் காட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணபதி தான். கணபதியை சுற்றி ஆனால் வந்து சாய்பாபா இருப்பாங்க, அதுக்கப்புறமா வந்து ஐயப்பன் இருப்பாங்க. இங்கே இல்லாத சாமியும் இருக்காது. இந்த ஊரில் பொறுத்த வரைக்கும் எந்த கோயில் போனாலும் எல்லா சாமியுமே ஆல்மோஸ்ட் நம்ம கவர் பண்ணி எல்லாத்தையுமே பார்த்துடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கோயிலும் அப்படி தான். அண்டு ஸ்ரீதுர்கா டெம்பிள் பார்க்கும்போது அங்கே இருக்கிற பூசாரிங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, உள்ளே வந்து சிரிக்கக்கூடாதுன்னு பயங்கர ஸ்ட்ரிக்டாக. குழந்தைங்கக்கிட்டையும் அப்படி தான் இருப்பாங்க. பட் ஆனால் இந்த டெம்பிளில் வந்து எப்போவுமே நாங்கள் ஒரு 3 years இந்த கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கோம். என்றைக்குமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருந்தது கிடையாது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ நேரம் வேணாலும் அங்கேயே கூட உட்காந்துருக்கலாம், எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு வந்து சங்கட சதுர்த்தி அன்னைக்கு இப்போ ரொம்ப கிராண்டாக வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அது தவிர பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலாக அர்ச்சனை பண்ணுறது பண்ணி தந்துடுவாங்க. ஸ்பெஷல் அர்ச்சனை, அதுக்கப்புறமா கோவிலுக்குள்ளவே கல்யாணம் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து இந்த பேபீஸ்க்கெல்லாம் 6 months ஆனோடனே சாலிட் ஃபுட் ஃபீட் பண்ணுறதுக்காக நம்ம இந்தியாலாம் போயிட்டு பண்ணிட்டு வருவோம். ஸோ அந்த அன்னப்பிரசனம் கூட இங்கே வந்து பண்ணிடுறாங்க. இவங்ககிட்ட காசு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வசதிக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே நம்ம இந்தியாவில் போய்ட்டு மொட்டை போட்டுட்டு வர்றது, ஸோ அது சம்மந்தமான எல்லா விஷயமுமே வந்து இங்கேயே பண்ணிடுறாங்க அப்படிங்கிறதுனால அதோடய சார்ட் கூட என்னென்ன ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் நான் இங்கே போஸ்ட் பண்ணியிருக்கேன் எண்டில். ஸோ அதுவும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, நமக்கு இது அஃபோர்டபுளாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம கார் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து கார் வாங்கினதுக்கும் பூஜை பண்ணி தருவாங்க. அதுக்கு ஒரு $35 சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் அதை தவிர்த்து வந்து ஹவுஸ் வார்மிங் நம்ம பண்ணிட்டோம் அவங்களும் பூஜை பண்ணி தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு $40 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ சார்ட் அட்டாச் பண்ணியிருக்கேன் சொன்னியிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து கோவிலில் வந்து நம்ம அர்ச்சனை பண்ணியிருந்தோம். $10 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க அர்ச்சனைக்கு. ஸோ அதில் அவங்க கொடுத்த ரிட்டர்ன் பிளேட்டு, இதில் வந்து கொஞ்சம் விபதி குங்குமம் கூட வந்து என்னென்ன பழங்கள் கொடுத்து அர்ச்சனை பண்ணமோ அது இருந்தது. அதை தவிர பார்த்திங்கன்னா இது வந்து கிளியரன்ஸ் சேல் மாதிரி வெளியில் வச்சுருந்தாங்க. அம்மனுக்கு விநாயகருக்கு சாத்தின துணிங்களெல்லாம் இங்கே வச்சு வெளியில் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது தவிர ஸ்பெஷல் அர்ச்சனை பார்த்திங்கன்னா $20 சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம ஊர்லெலாம் வந்து நெய் தீபம் போடுவோம் இல்லையா, ஸோ அதெல்லாமே இருக்குது. 6th month வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பாடு ஊட்டுவோம் இல்லையா, அன்னப்பிரதர்ஷனம், அதுவும் இங்கே பண்ணுறாங்க. கல்யாணத்துக்கு பார்த்திங்கன்னா $1500 சார்ஜ் பண்ணிவிட்டு கோவிலுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணுறாங்க. ஸோ அதை தவிர பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர விநாயகர் சிலை இல்லைனா சாய்பாபா சிலை எதையாவது மிஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம், இங்கே அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது அப்படிங்கிற பொருள் எல்லாமே இந்த கோவிலில் இருக்குது. வெளியிலேயே நம்ம வாங்கிக்கலாம். சப்போஸ் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு உங்ககிட்ட கிருஷ்ணர் சிலை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே $20 or $15 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. வேணுங்கிறவங்க இங்கே வாங்கிக்கலாம். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா குங்குமம் எடுத்துகிட்டு வரல, விபூதி எடுத்துகிட்டு வரல, அகர்பத்தி எடுத்துகிட்டு வரலன்ட்டு நிறைய கோவில் சம்மந்தமான முக்கியமாக இந்த விளக்கு தீர்ந்து போயிடும் இல்லையா,
ஸோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வச்சுட்டு வெளியில் சேல் பண்ணுறாங்க. ரொம்ப காஸ்ட் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இங்கேருந்தும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் வச்சுருந்தாங்க. ஸோ இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, அவங்க டொரண்ட்டோவில் தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான வீடியோவில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறோம். பாய் பாய்.